Next we are reading standard 10. So for that, இந்த இடத்துல வந்து லிமிட் 0 டு பை பை 2. போன டைம் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணா அதுல நோ லிமிட் அட் ஆல். பட் இந்த க்வெஸ்சன்ல லிமிட் 0 டு பை பை 2. சோ லிமிட் 0 டு பை பை 2 இருக்கு. ஆல்சோ 7 அஸ் ஆட். 7 ஆடு. இதனுடைய லிமிட் வந்து 0 டு பை பை 2. சோ இந்த மாதிரி லிமிட் 0 டு பை பை 2 மட்டும் தான் இருக்கணும், நோ அதர் லிமிட். தென் இது வந்து ஈவன் ஆர் ஆட். சோ இப் என் இஸ் ஆட், என் ஈக்குவல் டு ஆட் மீன் யூ ஆர் யூசிங் த ஃபார்முலா இன்டெக்ரல் 0 டு பை பை 2 சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 பை என் மைனஸ் 3 பை என் மைனஸ் 2 n minus 5 by n minus 4 then etc 2 by 3 where n equal to r. So if n is r, இந்த மாதிரி எழுதி the last term வந்து 2 by 3. n is even அப்படின்னு வரப்போ for both sin or cos ரெண்டுக்குமே அதே ஃபார்முலா தான். இதுல sin பவர் nx dx க்கும் இதே தான், காஸ் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதேதான். இன்டெக்ரல் காஸ் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார் போத் சேம் ஃபார்முலா அப்ளை. இந்த இடத்துல ஈவன் வருது. ஸோ இப் என் ஈக்குவல் டு ஈவன் 8 ஈவன். ஸோ யார் அப்ளைங் த ஃபார்முலா லிமிட் ஒட்டி தான் 0 டு 5 பை 2. No other limit. இந்த லிமிட் இருந்தா மட்டும்தான் இந்த பார்முலா யூஸ் பண்றோம். சோ ஹியர் இன்டெக்ரல் 0 டு 5 பை 2 காஸ் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதுக்கும் அப்படிதான், சைனும் வரணும். சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸுக்கும் அதே பார்முலா. ரைட்டிங் என் மைனஸ் 1 பை என் சேம் திங், இதே தான் எழுதுறோம். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணி என் மைனஸ் 1 பை என் n minus 3 by n minus 2 by n minus 4 then inge last by etc 1 by 2 5 by 2 the last term matter variable inda idella unda adhe idha irukku. So now you apply for n equal to 7, therefore sum equal to 7 minus 1 by 7, 7 minus 3 by 7 minus 2, then 7 minus 5 by 7 minus 4. இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். இந்த 2 by 3 இங்கே வந்துருச்சு. 7 minus 5 என்ன 2, 7 minus 4 என்ன 3. So after this we stop it. Equal to 7 minus 1. 6 by 7, 7 minus 3, 4 by 5, then 2 by 3. You can cancel 3 one time, 2 times, then 2 twos are 4, 16 by 7 fives are 35. Now we check the answer for this, 16 by 35. So this answer is correct. Then next day, here n equal to 8. So now apply 8 minus 1 by 8. Yeah. இதுல வந்து n வந்து 8 னு இருக்கு. So for n you are substituting 8. Then 8 minus 3. நம்ம நியூமரேட்டர்லாம் பாத்தீனா ஆட் நம்பரா இருக்கும். 1 3 5. இதுல என்ன ஈவன் நம்பர்? 2, 4. So, அதை நம்ம கேப்பிட்டலா ஞாபகம் வச்சுக்கணும். பை 8 மைனஸ் 2, 8 மைனஸ் 5 பை 8 மைனஸ் 4. தென் நெக்ஸ்ட் 8 மைனஸ் 1, 3, 5. நெக்ஸ்ட் இஸ் வாட்? 7. 8 மைனஸ் 7 இந்த 1 பை 2 இல்லையா? ஸோ அப்படியே அது 1 பை 2 எழுதிக்கலாம்.
So 1 by 2 into 5 by 2. So equal to 7 by 8. Then 8 minus 3, 5. 5 by 6. Then 8 minus 5, 3 by 8 minus 4, 4 into 1 by 2 into 5 by 2. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 7, 5, 3, 1. டினாமினேட்டர்ல 8, 6, 4, 2. தென் லாஸ்ட்ல 5 by 2. எவ்ரிதிங் கெட்டிங் கேன்சல். 3 1 டைம், 2 டைம், இங்கே அவ்வளோதான். ஸோ யூ ஆர் மல்டிப்ளைங் 7 5 தான் 35 இல்லையா. ஸோ 35 5 பை. வி செட் த ஆன்சர் ஃபார் திஸ். Then for the second one, cos power 8x by 256. 8 2 are 16, 2 2 are 4, 4 are 16. So 256. So this answer also correct. Now here n is odd. N equal to odd. But limit when the 0 to 5 by 2 condition satisfy odd. Yeah. So, நம்ம என்ன பண்ணிக்கலாம், we replace x by 4 equal to some t. x by 4 t ன்னு வச்சுக்கலாம். அப்ப x equal to 4t, then dx equal to 4dt. Limit also will be getting changed. Yeah. Limit வந்து x ல இருந்தா limit 0, then 2, 5. Then for t, இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், ஜீரோன்னு போடுவோம். எக்ஸுக்கு ஜீரோ. ஸோ ஜீரோ பை சம்திங் ஜீரோ. தென் ஃபார் எக்ஸ் யூ ரைட் 2 பை. எக்ஸுக்கு 2 பைன்னு போட்டால் என்ன வரும், 2 பை பை 4. வி கேன்சல், யூ ஆர் கெட்டிங் 5 பை 2. நவ் யூ காட் த லிமிட் அஸ் 5 பை 2. அப்போ லிமிட் வந்து 0 to 5 பை 2. இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா வேற n ஈக்குவல் டு ஆர் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்படி டைரக்டா ஃபார்முலா போயிடலாம். n மைனஸ் 1 பை n, தென் n மைனஸ் 3 பை n மைனஸ் 2 எக்ஸெட்ரா 2 பை 3. இது தென் லாஸ்ட் ஒன் 5 பை 2 வராது. இந்த 1 பை 2 5 பை 2ங்கிறது n வந்து ஈவனா இருந்தா, பட் இங்க n ஆடு அந்த 2 பை 3 ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுல எக்ஸட்ரா இருக்கு. சோ n எவ்வளவு, n ஈக்குவல் டு 9. சோ 9 மைனஸ் 1 பை 9, 9 மைனஸ் 3 பை 9 மைனஸ் 2, தென் 9 மைனஸ் 5 பை 9 மைனஸ் 4, தென் 9 minus 7, 9 minus 7 2, அப்ப இந்த 2 by 3 லாஸ்ட்ல ரெடியாக 2 by 3 இருக்கு. 9 minus 7 எழுதிட்டு திரும்ப 2 by 3 வரப்போகுது. ஸோ ஈக்குவல் டு 8 பை 9, 6 பை 7, 4 பை 5, 2 பை 3, 8, 6, 4, 2, 9, 7, 5, 3. Now you cancel. Anything cancel. 3 1 time, 2 time. இங்கே 9 2 cancel ஆகாது. ரிசல்ட்டும் நாட் கேன்சல். ஸோ 8 2 சார் 16, இங்கே 4 2 சார் 8. ஸோ 128 பை இங்கே எனக்கு 7 5 சார் 35. So 315. So now we check the answer for that. Answer is 512 by 316. 8 8642. 512 answer வந்து 512 வருது. Here answer is 512 by 315. 7 5 are 35. This one correct.
8 2 sir 16, 4 2 sir 820. How the answer is? இங்க ஒரு 4 இருக்கா? சாரி செட்ல இங்க ஒரு 4 இருக்கு. இந்த 4 வந்து எழுதவே இல்லை. 4 இன்டு டிடி டிஎக்ஸ் நினைக்கிற 4 இன்டு டிடி அவுட் சைட்ல யூ ஆர் ரைட்டிங் 4. இந்த 4 வந்து நான் எழுத விட்டேன். ஸோ இங்க ஈக்குவல் டு 4 பிராக்கெட் வேறவர் ரைட் 4 பிராக்கெட் So equal to 4 into 128. So in that line, we can add 512 by 315. So this one is correct. Thank you.